நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்சிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2022லேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், அதாவது தமிழ்நாடு ரேஷன் ஷாப்லேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 160 போஸ்ட் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதிகபூர்வமாக இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிக் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி அதாவது தகுதி விழுப்புரத்தில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விழுப்புரத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க், அசிஸ்டண்ட், செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதிகபூர்வமாக காலியிடங்கள் வேகன்சி பார்த்தீங்கன்னா 160 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் டு எனி டிகிரி, அதாவது 8லேருந்து தொடங்கி ஏதாவது டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி டீட் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5218 ப்ளஸ் 3499 ப்ளஸ் அதர் அலவன்ஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ நடக்கும், அவங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/12/2022 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/12/2020 டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.